யுனிக்ஸ் வெளித்த நண்பர்களுக்கு வணக்கம். நான் பிரவீன். அர்னால்டு ஹெக்டேட் அப்படிங்கிறவர் வந்து தன்னோட உடலை தானாகவே குணப்படுத்திக்கிட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் வந்து அவரோட உடலில் இருக்கக்கூடிய நோய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமான நோய், குணப்படுத்துறதுக்கு ரொம்ப முடியாத நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இருதய சம்பந்தமான நோய், அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகம் சம்பந்தமான நோய், இது எல்லாத்தையுமே அவர் தன்னை தானாகவே குணப்படுத்திக்கிட்டார். எப்படி அப்படின்னா தன்னுடைய அறிவை மட்டுமே பயன்படுத்தி அவர் குணப்படுத்திக்கிட்டார். இந்த அறிவை வளர்த்துறதுக்காக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அந்த அறிவை வந்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறக்காக ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு. அதன் மூலமாக அவர் பண்ண வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மக்களுக்காக பிரச்சாரம் பண்ணுறது, போதனைகள் பண்ணுறது, புத்தகங்கள் எழுதுறது, அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஒரு இவரோட கிளினிக்கில் வந்து ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு வந்து பல ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்களை வந்து குணப்படுத்திட்டு வந்திருக்காரு. இதன் மூலமாக வந்து மக்களுக்கு வந்து இந்த இயற்கை வாழ்க்கைங்கிறது எப்படிங்கிறத வந்து ரொம்பவே அருமையாக சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. இவர் வந்து சிட்னியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே வந்து ஒரு சானிட்டோரியம் கட்டி அதில் வந்து மருத்துவம் பார்த்துட்டு வந்திருக்காரு, போதனைகள் நடத்தியிருக்கிறாரு, ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. இதை மாதிரி நிறையா வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே ஒரு சொல்லிட்டு வந்த விஷயம் என்ன அப்படின்னா, இயற்கை உணவு அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம உடலை வந்து குணப்படுத்தும். இந்த இயற்கை சார்ந்த உணவுகளும் நம்மளுடைய உபவாசம் இது ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், கெட்ட பொருட்கள் எல்லாத்தையும் வெளியேற்றி நம்ம உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கும் அப்படிங்கிறத மக்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறாரு. இவர் வந்து பல ஆராய்ச்சிகள் பண்ணி பல ஆராய்ச்சிகளினுடைய முடிவில் வந்து இந்த இயற்கை அப்படிங்கிறத கூட இயற்கை அப்படிங்கிறது நம்ம உடலை வந்து குணப்படுத்தக்கூடியது அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து மேலும் மேலும் அதிகப்படுத்திக்கிட்டே போயிருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவர் வந்து இன்னும் இயற்கையை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக பல நாடுகளுக்கு நம்ம பயணிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாரு. அப்படி முடிவெடுத்து ஒரு 5-6 நாடுகளுக்கு போகிறாரு. எகிப்து, ஆஸ்திரியா, ருமேனியா, பாலஸ்தீனம், இந்த மாதிரி பல நாடுகளுக்கு போகிறாரு. இந்த நாடுகளுக்கெல்லாம் போய் அந்த நாடுகளுக்குள்ள அந்த நாடுகளில் உள்ள கலாச்சாரங்களையும் அந்த நாடுகளில் உள்ள உணவு பழக்க வழக்கங்கள், அவங்க முன்னோர்கள் வாழ்ந்து வந்த முறைகள், அங்கே இருக்கக்கூடிய சூழல், இதெல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணுறாரு. எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அதை கற்றுக்கிற போது அவர் முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இந்த இயற்கை சூழல் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாரையுமே வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்குது. அவங்க வந்து இந்த இயற்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போக போக பல நோய்களுக்கு காரணமாயிருக்கிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாரு. இது எல்லாமே தெரிஞ்சுக்கும் போது அவருக்கு இயற்கை மேலே இன்னும் மேலும் மேலும் நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகிட்டே வந்திருக்குது. இந்த நம்பிக்கையை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை இந்த அளவுக்கு குணமாக்கியிருக்குது. இந்த நம்பிக்கையை தான் ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் வந்து விதைச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இவர் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக்கும் போது, எகிப்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இன மக்களை போய் பார்க்குறாரு. அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட உணவுகளை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு வராங்க. அந்த உணவுகளை தவிர அவங்க வேறு எதையுமே சாப்பிட மாட்டாங்க. அந்த உணவுகளையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான உணவுகள் தான் சாப்பிட்றாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகரெட், ஒரு அதிக அளவில் சிகரெட் குடிப்பாங்க, அதிக ஸ்ட்ராங்கான டீக்கள் குடிப்பாங்க. இது ரெண்டுமே மிக கொடுமையான ஒன்று, ரொம்ப ஆபத்தானது. இந்த ரெண்டு கெட்ட பழக்கங்கள் இருக்குது. ஆனாலும் வந்து அந்த மக்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க, ரொம்ப நாள் உயிர் வாழ்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முழுக்க முழுக்க இயற்கையான உணவு, அதுவும் குறிப்பிட்ட உணவுகள், அதை தவிர வேறு எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த உணவுகளை வந்து ரொம்ப கம்மியான அளவில் எடுத்துக்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து முன்னோர்கள்லேருந்து இப்போ வாழ்ந்து வரவங்க வரைக்கும் எல்லாரையுமே வந்து ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டு வருது அப்படின்னு அவர் அவங்களோட வாழ்க்கை முறையை வச்சு இவர் நம்புகிறாரு. அதுக்கப்புறமா வந்து இந்த பாலஸ்தீனத்துக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நடைமுறைகள், சூழல், அவங்க சாப்பாடு எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் எல்லாத்தையும் படிக்கிறாரு. எல்லாத்தையும் படித்து அவர் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, இந்த இயற்கையை தவிர வேறு எதுவுமே நம்மளை குணப்படுத்தாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. இதன் மூலமாக இயற்கையில் வந்து இயற்கை மேலே மேலும் மேலும் இன்னும் அதிகமான நம்பிக்கை வந்துக்கிட்டே இருக்குது. இந்த நம்பிக்கை எல்லாமே இவரை வந்து எங்கே கூட்டிகிட்டு போகுதுன்னா ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகுது. ஆன்மீகம் அப்படிங்கிறது அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர், அவர் வந்து இந்த பைபிளை வந்து நிறையா படிச்சிருக்கிறாரு. ஆனால் பைபிளை வந்து இதுக்கு முன்னாடி அவர் படித்தப்போ பார்த்தீங்கன்னா அவர் புரிஞ்சுக்கிட்ட விதம் அப்படிங்கிறது வேறு. ஆனால் இந்த இயற்கையை வந்து நம்ம கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டப்புறம் இந்த பைபிளை வந்து புரிஞ்சுக்கிட்ட விதம் அப்படிங்கிறது வேறு. ஸோ இவர் நம்புறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசுநாதர் அப்படிங்கிறவர் வந்து முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்த ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காரு. அவரோட சுற்றி இருந்தவங்க எல்லாருமே இயற்கை சார்ந்த ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கிறாங்க. அதை தான் வந்து அவரோட வாழ்க்கை வாழ்நாள் முழுக்கவும் மக்களுக்கும் போதிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அவர் பண்ண பல சாதனைகள், பல விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையை சார்ந்ததாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் எப்படி இதை வந்து இயற்கையோட சார்ந்ததாக இருக்குதுங்கிறத ஒரு தனியாக ஒரு புத்தகமாகவே எழுதியிருக்கிறாரு. ஏசுநாதர் வந்து மக்களுக்கு வந்து போதித்ததும் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வாழ்க்கை முறையை தான் போதிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அந்த மாதிரி தான் அவரும் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாரு. ஆனால் இந்த கடந்த ஒரு 150 ஆண்டுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா தன்னை அந்த பைபிள் படிக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வார்த்தைகளை வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. நிறையா வந்து மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டாங்க. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இயற்கை வாழ்க்கையிலேருந்து எல்லாரும் வெளிவந்துட்டு இருக்கிறாங்க. என்னதான் இந்த ஆன்மீகத்துக்குள்ள இருந்தாலுமே வந்து சரியான முறைப்படியான ஒரு இயற்கை வாழ்க்கையிலேருந்து வெளியில் வராங்க. ஆனால் ஏசுநாதரா வந்து அவர் வாழ்ந்த வாழ்க்கை முறையும் இயற்கை வாழ்க்கை முறை தான். அவர் வந்து போதித்ததும் இயற்கை வாழ்க்கை முறை தான். ஏசுநாதர் தனக்கு பின்னாடி வரக்கூடியவர்கள் எல்லோருமே வந்து இயற்கை ஞானம் உள்ளவர்களாகவும் இயற்கை வாழ்க்கையை வந்து
வாழக்கூடியவர்களால் இருப்பார்கள். அவர்கள் வந்து இன்னும் அதிக அளவில் வந்து இயற்கை நாட்டம் உள்ளவர்களாகவும் அந்த இயற்கை அறிவை வந்து அதிகமாக வளர்த்துக்கிட்டவங்களாகவும் தான் இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து முன்னாடியே வந்து பைபிளில் அவர் சொல்லியிருக்கிறதா கூட சொல்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா இயேசுநாதர் வந்து அவர் செஞ்ச எல்லா அற்புதங்களுமே வந்து இயற்கை சார்ந்ததாக தான் இருக்குது. இயற்கையோட துணையோடு தான் அவர் பல அற்புதங்கள் செஞ்சுருக்காரு. அவருக்கு வந்து எந்த ஒரு கடவுளுமே வந்து அவருக்கு ஒரு அருள் தரல, அவருக்கு எல்லாமே வந்து இயற்கை தான் தந்திருக்குது அப்படிங்கிறதெல்லாமே ஒரு நிறுவனத்தோடு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு அவர் அந்த புக்கில் எழுதியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ரொம்பவே வந்து தாக்கக்கூடியதாக இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம ஆன்மீக ரீதியாக நம்ம போகக்கூடிய ஒவ்வொன்றுமே வந்து நம்ம சரியான முறை தான், நம்ம இயற்கை முறையில் தான் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது நம்ம தெரியாமல் ஆன்மீகங்கிறது வந்து வந்து ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஒதுக்கி வச்சிடறோம். ஆனால் ஆன்மீகங்கிறது வெறும் மூட நம்பிக்கை இல்லை, அது நம்மளுடைய வாழ்வாதாரம், நம்மளுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறத வந்து நம்ம மறந்துடுறோம் நண்பர்களே. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து எவ்வளவோ அறிவியல் வந்துருச்சு, இந்த அறிவியல் ஆராய்ச்சிகள் மூலமாக வந்து எவ்வளவோ விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு வராங்க. ஆனால் நம்ம உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம், 100% நம்ம உடலை வந்து குணப்படுத்திக்க முடியும், ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும்னு எந்த ஒரு மருந்து மாத்திரைகளையும் இதுவரை கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க, அதை கண்டுபிடிக்கிறாங்க, இதை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இந்த மருந்து மாத்திரைகள் எல்லாமே நம்மளை வந்து ஒரு மருந்து மாத்திரையை நம்ம எடுத்துக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு நம்ம மருந்து எடுக்கிறோம் அப்படின்னா அந்த நோய்க்கு எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் மூலமாக நமக்கு இன்னும் பல நோய்களை கொண்டு வருது. அப்படி வந்து நம்மளோட அறிவியல் மூலமாகவும் நம்மளோட ஆராய்ச்சிகள் மூலமாகவும் நம்ம தினம் தோத்துக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் இயற்கை அப்படிங்கிறது வந்து ஒரு நாளுமே தோக்கவே இல்லை. நம்ம சரியான உணவுகளையும் சரியான முறைப்படியான உணவு உண்ணாவிரதத்தை நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு எப்பேற்பட்ட நோய்கள் இருந்தாலும் சரி அது நம்ம உடலை விட்டு வெளியேறதுக்கு வந்து அது ரொம்ப உதவிகரமாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறைப்படி வாழ்ந்தவங்க எல்லாருமே வந்து எந்த ஒரு டெஸ்ட்டும் எடுத்துக்கலாம், எந்த ஒரு மருந்து மாத்திரை எடுத்துக்கலாம். ஆனால் அவங்க வந்து உடலில் வந்து எந்த நோய்கள் இருந்தாலும் வந்து அவங்க குணப்படுத்திட்டு வந்திருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னால் குணப்படுத்த முடியாத நோய் அப்படின்னு சொல்லி எந்த நோயுமே கிடையாது, இதை அழிக்க முடியாத கிருமி அப்படின்னு எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. நம்ம உடலில் வந்து நோய் அதாவது அழிக்க முடியாத நோய் அப்படின்னு ஒரு வார்த்தையே கிடையாது. எல்லா விதமான நோயையுமே இந்த இயற்கை அப்படிங்கிறது வெகு விரைவில் வந்து குணப்படுத்தும். எப்படி குணப்படுத்தினா நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை முறையை வந்து நம்ம மாற்றி நம்ம இயற்கையோடு ஒன்றி வாழணும், இயற்கையோடு சேர்ந்து வாழணும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழும்போது தான் இது எல்லாமே சாத்தியமாகும். ஆனால் இந்த வாழ்க்கையும் வந்து சிலர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இயேசுநாதர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மதத்துலேயுமே வந்து சொல்கிறாங்க. உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கும் இந்த உணவு முறைகளையும் வந்து எல்லா மதத்துலேயுமே சொல்லிட்டு வராங்க. ஆனால் எல்லா மதத்துலேயுமே வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள், ரொம்ப கம்மியான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடவுள் நம்பிக்கையின்பால் அவங்க வந்து அதை எல்லாத்தையுமே பின்பற்றிட்டு வராங்க. ஆனால் நம்ம எல்லாருமே வந்து என்ன சொல்கிறோம், நம்ம வந்து நாத்திகர், நான் வந்து எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, அல்லது அந்த மதத்தோட நான் வந்து பின்பற்ற மாட்டேன், இந்த மதத்தை வந்து நான் பின்பற்ற மாட்டேன் அப்படிங்கிற பேரில் வந்து நம்ம நல்ல விஷயங்களை நிறையா வந்து நம்ம புறக்கணிச்சிக்கிட்டு வரோம். ஆனால் மதம் அப்படிங்கிறது வந்து எதுக்காக சொல்கிறாங்கன்னா நம்மளோட நம்பிக்கையை வந்து அதிகப்படுத்துறதுக்காக தான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்களே தவிர, நம்ம வாழ்கிறது எல்லாமே ஒரு இயற்கை சார்ந்தது. இந்த மதம்னு சொல்லி கடவுள்னு சொல்லி சொல்லக்கூடிய எல்லாமே வந்து எல்லாமே ஒரு இயற்கையோட தொடர்புள்ளது. ஸோ அதனால் வந்து எல்லாருமே யாரெல்லாம் வந்து இந்த கடவுளை வந்து நெருங்கி போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, கடவுளோட நெருங்கி இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்க எல்லாமே இந்த இயற்கை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மளும் வந்து ஒவ்வொருத்தருமே வந்து இந்த இயற்கை வாழ்க்கைக்குள்ளே வரணும் அப்படின்னா நம்ம கடவுளை நோக்கி போகணும், கடவுளை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே அந்த இயற்கை வாழ்க்கையான அந்த வாழ்க்கை முறை வந்து தானாக வந்துடும் நண்பர்களே. நம்மள ஒவ்வொருத்தருமே அந்த வாழ்க்கை முறையை வாழ வேணும் அப்படிங்கிறது தான் இந்த அர்னால்ட் ஹெக்டரோட எண்ணம். அதுக்காக தான் வந்து அவர் பல ஆராய்ச்சிகள் பண்ணி பல விஷயங்களை வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்கிறார். நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா அந்த நோய் வந்ததுக்கான காரணங்கள்னு கேட்டோம்னா பல காரணங்களை சொல்லுவாங்க. அல்லது இருக்கக்கூடிய நோய்களை வந்து ஏன் வந்து இன்னும் குணப்படுத்த முடியலேன்னு கேட்டாலும் பல காரணங்கள் சொல்லுவாங்க. அதில் நம்ம மக்கள் அதிகமாக சொல்கிறது நமக்கு வயசாயிருச்சு, அதுக்கப்புறம் என்னோடய வேலைகள், அப்புறம் என்னுடைய டென்ஷன், என்னுடைய குடும்ப சூழ்நிலை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரணங்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் வந்து என்னுடைய நோய்களை குணப்படுத்த முடியல அல்லது எனக்கு நோய் வர காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த எந்த காரணமுமே வந்து நோயை குணப்படுத்துறதுக்கான இது எதுவுமே வந்து நோயை குணப்படுத்துறதுக்கு தடையாகவும் இருக்காது, அதே மாதிரி புதுசாக ஒரு நோயை கொண்டு வர்றதும் கொண்டு வராது. நம்மளுடைய உணவு கலாச்சாரமும் உணவு பழக்க வழக்கங்கள் மட்டும்தான் நமக்கு நோயை கொண்டு வருது. அதே மாதிரி இந்த உணவு பழக்க வழக்கங்கள்னால மட்டும்தான் இந்த நோயை வந்து குணப்படுத்த முடியும். நீங்கள் என்ன வயசாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டமான வேலை, ஈஸியான வேலை, அல்லது நீங்கள் உட்காந்தே இருக்கக்கூடியதாக இருக்கட்டும், இது எதுவுமே வந்து பிரச்சனையே இல்லை உங்கள் நோயை குணப்படுத்துறதுக்கு. நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி உங்களுடைய உணவு முறைகளை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நோய் வந்து குணமாயிடும். இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரியான வேலை தான் செய்யணும், இப்படி தான் நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு விதிமுறையுமே கிடையாது. ஸோ நம்ம இந்த அர்னால்ட் ஹெக்டேட் அப்படிங்கிற ஒரு ஆத்தா சொல்கிறாரு, ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதோ அல்லது இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு ஒரே பாதையில் போயிட்டுருப்பாங்க. அவங்களோட உணவு முறைகள் எல்லாமே சரியாக பார்த்துக்கிட்டு அவங்க வந்து எந்த நோயும் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற நவீன காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஜிம்முக்கு போகிறோம், யோகாவுக்கு போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம்,
டான்ஸ் கிளாஸ் போகிறோம், இந்த மாதிரிலாம் நிறையா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு நம்ம உணவு முறையில் இந்த நியூட்ரிஷன் அந்த நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றொன்னே பார்த்து பார்த்து எடுத்துக்கிட்டு பல நோய்களை வந்து நம்ம சம்பாதிச்சுட்டு வரோம். ஸோ அந்த மாதிரியான எந்த வித தேவையுமே கிடையாது நம்ம உணவை நம்ம உடலை வந்து குணப்படுத்துறதுக்கு. நம்ம பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று, இயற்கையான உணவுகள் பழங்களையும் காய்கறிகளையும் வந்து சமைக்காமல் நம்ம உடலுக்கு எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்கணும். அந்த உணவுகளை கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உபவாசம் இருக்கணும். இந்த உபவாசமும் இந்த சரியான உணவுகளையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணவுகளை வந்து நம்ம கம்மி பண்ணிகிட்டே வரணும். நம்ம எடுத்ததுமே வந்து நம்மளால் மாற முடியாது இந்த இயற்கை உணவுக்கு. அதனால நம்ம இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்க உணவுகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை மாற்றி மாற்றி இயற்கை உணவுக்கு வரணும். இயற்கை உணவுக்கு வந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம உடல் வந்து நம்ம உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கும் ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கும் தயாராகிடும். ஏன்னா இந்த இயற்கை உணவு வந்து அந்த அளவுக்கு வந்து வல்லமை உள்ளது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை உணவை நம்ம எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடலில் வந்து சக்தி அதிகமாகிடும். சக்தி அதிகமாகிடுச்சுன்னா உணவுங்கிறது அதிகமாக தேவைப்படாது. அப்படி உணவு அதிகமாக தேவைப்படாமல் நம்ம உணவு வந்து பழகிடுச்சு அப்படின்னா நம்ம உபவாசம் இருக்கிறதுக்கு தகுந்த ஒரு உணவெல்லாம் மாறிட்டு வந்துடும். அப்படி இந்த சரியான உணவையும் உபவாசத்தையும் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். நல்ல உணவு உபவாசம், நல்ல உணவு உபவாசம், இப்படி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம கழிவுகள் எல்லாமே வெளியேறும். கழிவுகள் எப்போ வெளியேறும், நம்ம உடலுக்கு வந்து ஓய்வு கொடுக்கும்போது மட்டும்தான் கழிவு வெளியேறும். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், நம்ம உடல் வந்து செய்யக்கூடிய ரெண்டே வேலை, ஒன்று வந்து உணவுகளை ஜீரணித்து தேவையான சத்துக்களை எடுத்துக்கிறது, உயிராற்றல்களை எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம உடல் வந்து ஓய்வில் இருக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றுறது. இதுதான் வந்து இயற்கை விதி. இந்த இயற்கை விதியில் ஒன்று நம்ம சரியான உணவுகளை எடுத்துக்கணும், அடுத்தது ரெண்டாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு நம்ம ஓய்வு கொடுக்கணும். இந்த ரெண்டையும் நீங்கள் மாற்றி மாற்றி ஓய்வு கொடுத்துக்கிட்டே வாங்க. உங்கள் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு சரி, உங்களுடைய உடல் தசைகளுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஓய்வை நீங்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தானாக ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்க, பல ஆண்டுகள் ஆனாலும் இந்த நோய் வந்து உங்களுக்கு குணமாகாது, நீங்கள் சாகர வரைக்கும் இதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு தான் இருக்கணும். அப்படி சொன்ன நோய்கள் கூட உங்களுக்கு வந்து குணமாயிரும் நண்பர்களே. நீங்கள் வந்து இந்த இயற்கை முறைப்படி நீங்கள் உங்கள் உடலை மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் மனசை தயார்படுத்திக்கிங்க, அது மட்டும்தான் ஒரே வழி. ஸோ இதை வந்து தான் இதை தான் வந்து அர்னால்டு ஹெக்டேட் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்கும் போதித்து அதன் மூலமாக பல ரிசல்ட்டை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. இதை தான் வந்து உங்களுக்கும் வந்து அவர் புத்தகங்களாக எழுதி பல பல மொழிகளில் வந்து மொழிபெயர்த்து பல நாடு மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. இந்த விஷயங்களை வந்து நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அடுத்த கட்டமாக இந்த ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது எல்லாருமே எப்படி ரெண்டு நாள் மூணு நாளைக்கு வந்து நான் சாப்பிடாமல் இருக்கிறது அப்படின்னு நிறையா பேர் என்கிட்ட கேட்குறாங்க. நானும் நிறையா பேருக்கு இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நிறையா சொல்கிறேன். ஆனாலும் அவங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கைங்கிறது ஏற்படல, அதை எப்படி நான் ஃபாஸ்டிங் இருக்கிறது அப்படின்னு. நான் உங்களுக்கு சொல்கிற இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் ஃபாஸ்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அர்னால்டு ஹெக்டேட் சொன்ன மாதிரி உங்கள் உடம்பை வந்து நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறது தயார்படுத்திக்கிறது தான் இந்த விதிமுறைகள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஆனால் இப்போ வந்து அர்னால்டு ஹெக்டேட் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா 49 நாள் ஃபாஸ்டிங் இருந்திருக்கிறாரு. அந்த 49 நாள் ஃபாஸ்டிங் அவர் எடுத்ததுமே ஃபாஸ்டிங் இருக்கல, அந்த 49 நாள் ஃபாஸ்டிங் கொண்டு வர்றதுக்கு அவர் உடம்பை எந்த அளவுக்கு தயார்படுத்திட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களாலையும் 49 நாள் தொடர்ந்து வந்து எந்த ஒரு உணவும் இல்லாமல் தண்ணீரை மட்டுமே எடுத்து ஃபாஸ்டிங் இருக்க முடியும், அதை எப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நன்றி நண்பர்களே.